ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கார் சென்னையிலேருந்து கொஞ்சம் சாமந்தி, கனகாம்பரம், முல்லை எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து கட்டுறது வந்து சும்மா நம்ம கட்டி வைக்கிறதுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி சூப்பராக கட்டி வச்சோன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நான் பிச்சியும் கனகாம்பரத்தையும் வச்சு வித்தியாசமாக நான் கட்ட போகிறேன் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ஜாதி பிச்சியும் கனகாம்பர பூவையும் சேர்த்து வச்சு கட்டினோன்னா பஃப் வச்சு வைக்கும்போதெல்லாம் இந்த பூ வந்து சூப்பராக இருக்கும். அதே போல் பெண்ணோட அலங்காரம், ஒரு கல்யாணக்க வீடு, இது எந்த விசேஷங்கள்னாலும் இந்த மாதிரி வச்சு கட்டினமாக்க சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்கள் வந்து பூ வந்து கனகாம்பரம் பூ தனியாக தொடுத்து, முல்லைப்பூ தனியாக தொடுத்து யாருமே வைக்கிறதில்ல. பூவே பாதி பெரும்பாலும் வைக்க மாட்டேங்க. அதனால் இது வந்து இப்படி சேர்த்து தொடுக்கும்போது இந்த பூ வந்து சூப்பராக இருக்கும் வைக்கிறதுக்கு. நான் வந்து ஒரு காலண்டர் ரெட்டை எடுத்திருக்கேன். அதில் வந்து ரெண்டு ட்ரிப்பு நூலை நல்லா சுற்றி கட்டிப்போம். அதில் வந்து ஒரு நூலை கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் அந்த கனகாம்பரம் பூ கூட முல்லைப்பூவையும் கலந்து வச்சு இப்படி தொடுத்தோம்னாக்க நல்லா சூப்பராக வச்சு தொடுத்துடலாம். இது வந்து பாருங்கள் நான் எப்படி வச்சு தொடுக்கிறேன்னு சொல்லிட்டு, நம்ம தனித்தனியாலாம் தொடுக்க தேவையில்லை. இப்படியே வச்சு நம்ம அந்த நூலோட ஜாயிண்டில் வச்சு நம்ம வந்து டைட் பண்ணி அப்படி ஒரு சொட்டை மாதிரி போட்டுக்கிட்டால் அந்த பூ வந்து அப்படியே நல்லா டைட்டாக நின்றுக்கும். இந்த மாதிரி கட்டும்போது பாருங்கள், இது ஒரு விதமாக கட்டியிருக்கேன். மேலே பிச்சு அடியில் கனகாம்பரம் பூ வச்சு இந்த மாதிரி கட்டும்போதும் சூப்பராக இருக்கும். கனகாம்பரம் பூ வச்சு அடியில் அந்த பிச்சி வச்சு கட்டுறேன். இந்த கட்டி வைக்கும்போது வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டைமு இந்த மாதிரி பூவை கட்டி வச்சோம்னாக்க சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இந்த காலண்டர் அட்டை அளவுக்கு கட்டி வச்சாலே நல்லாயிருக்கும். ஏன்னா ரெண்டு பூவும் கலந்து வைக்கும்போது சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம பூ அந்த நூலெல்லாம் கட் பண்ணி முடித்தோடனே பூவோட அடிப்பாகத்தை வந்து நல்லா சைஸாக கட் பண்ணி விட்டோம்னாக்க பஃப் வச்சு இந்த மாதிரி வச்சு தலையில் வைக்கும்போது சூப்பராக இருக்கும் இந்த பூவு. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.